இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. அற்புதமான தேவனுடைய ஆச்சரியமான அவருடைய பிரசன்னத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் புகழும் உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மாற்றம் உண்டு என்கிற அந்த அனுதின தியானத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுகமாக இருப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பி சேஃப், ஸ்டே சேஃப். எப்போதும் ஞானத்தோடு நாம் இருப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், உண்மைதான். ஆனால் நமக்கு ஞானமும் கொடுத்திருக்கிறார். ஞானமாக காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஏசாயா 35:8-10 அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவது இல்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. 10 பரிசுத்தாவியான பதிவு செய்கிறார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அந்த வழியிலே பிரவேசிப்பார்கள். ரட்சிக்கப்பட்ட நமக்கோ இது தேவ பலனாயிருக்கிறது. உலகத்திற்கு இது பைத்தியமாய் தோன்றலாம், தேவனுடைய வழிகள். ஆனால் கர்த்தருடைய வழி உத்தமனுக்கு அரண். அவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திசை கட்டு போவதில்லை. கர்த்தரே அவர்கள் சார்பாக இருந்து நடத்துகிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்கள் தேவனாயிருந்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று வார்த்தையை கொடுக்கிறார். கர்த்தரால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவனுடைய வழி அற்புதமான வழியாக இருக்கும். வரும் நாட்களிலே, வருகிற வாரங்களிலே, வருகிற மாதங்களிலே, நீங்கள் போகிற பாதைகளிலே கர்த்தருடைய வழி உங்களுக்கு அரணிப்பான பட்டணமாக இருந்து உங்களை நடத்தும். நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், தேவன் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போன வழியாகவும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கிற வழியாகவும் உங்கள் வாழ்க்கையில் அவைகள் மாறட்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் பேதையராக இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பான்னு ஒத்துக்கங்க, அப்பா உங்களை நடத்துவார் என்று சொன்னால் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை அப்படியே நாம் அவருடைய கரத்தில் விட்டு கொடுக்குறோமோ. நான் பெரிய நீதிமான், மிதமிஞ்சின நீதிமானெல்லாம் இல்லைப்பா, சிறுமையும் எளிமையுமான ஒரு தேவனுடைய மனுஷன். என்ன உங்களுடைய கரத்தில் நான் கொடுக்குறேன், நீர் என்னை எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீரோ, எனக்கு முன்பதாக இருக்கிற வழிகள் எப்படி மாற வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ, அதற்கு என்னை நான் விட்டுக் கொடுக்கிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து பாருங்கள், கொடுத்து பாருங்கள். தேவ சமூகத்தில் அவருடைய நாமத்தை உயர்த்தி பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய வழி செம்மையானவர்களுக்கு அது அரண், அது பரிசுத்தமான வழி. அந்த வழியிலே போகிற நீங்கள் திசை கட்டு போவதே இல்லை. அந்த வழியிலே போகிற நீங்கள் திசை கட்டு போகிறதே இல்லை. துஷ்டன் அந்த வழியை கடந்து வருவதில்லை. 9 சொல்கிறார் பாருங்க, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். துஷ்டன் உன் வழியாக இனி வரமாட்டான். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போன வழியாக, சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கிற வழியாக உங்கள் வாழ்க்கை மாறட்டும் என்று உங்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள். உங்கள் வழி உத்தமமானது, பரிசுத்தமானது. உங்கள் வழி கர்த்தருக்கு பிரியமானது. ஆகவே நீங்கள் சியோனுக்கு கம்பீரமாய் மீண்டும் வரத்தக்கதாக கர்த்தரே வழிகளை செம்மைப்படுத்தி கொடுப்பாராக. நல்ல பிதாவே, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், கிருபை அதிகமாக தாங்கட்டும் என்று ஜெபம் பண்ணுறேன். தேவ பிரசன்னமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் அதிகமாக உண்டாகட்டும். மகத்துவமான தெய்வ நன்மைகளும் ஆச்சரியமான வழி நடத்துதலும் நம்முடைய பிள்ளைகளோடு என்னாலும் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தரால் மீட்கப்பட்டவருடைய வழி பரிசுத்தமானது, உத்தமமானது,
அது உத்தமனுக்கு அரண் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே. மீட்கப்பட்டவர்கள் துஷ்டன் இல்லாத ஒரு பரிசுத்தமான ஒரு வழிவரியாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு வழியின் வழியாக பிரயாணப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். கிருபையால் மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மே காட் பிளஸ் யூ. தைரியமாக இருங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். மகத்துவமான நன்மைகளை காண செய்வார். ஆமென்.